இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வழங்கியது யார் தெரியுமா? மு க ஸ்டாலினுடைய மனைவியான துர்காதி ஸ்டாலினுடைய சொந்த சகோதரர். உற்றான் பாரியா, என்ன உருட்ட உருட்டானது பாரியா, இதுலேருந்து தெரியுது பாரியா அப்படின்னு என்னுடைய ஃபோட்டோவையும் எங்கள் அக்காவுடைய ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு போடும்போது எனக்கு கோவம் வந்துடுச்சு. எல்லா மருத்துவர்களும் எப்படிங்க போய் சொல்லுவாங்க, ஒரு டீமாக தான் இருப்பாங்க, நாலு பேர் இருப்பாங்க, அந்த நாலு பேர் ஹெச்ஓடி ஒருத்திருப்பார், ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் காலேஜ், அவருடைய ஒப்பீனியன் கேட்பாங்க, அவரும் ஒன்று தரானாக்க டீன் இருக்காங்க, டீன் கண்ட்ரோல் இருக்குது, டீனு கேட்கணும், டீன் யாருடைய கண்ட்ரோலுக்கு டிஎன்இ டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. அப்போ ஓமந்துடுற மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா டிஎம்இ இருக்காங்க, அங்கே இருக்கிற டீன் இருக்காங்க, அங்கே ஹெச்ஓடி இருக்காங்க, அப்புறம் அவ்வளோ கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. இப்போ எல்லோரும் தவறு செய்வாங்களா? சரி, இவங்கள் செஞ்சாலும் வரக்கூடிய ஐஏசி மருத்துவமனை குழு அவங்களும் அப்படி தவறு செய்வாங்க. அப்போ எல்லா டாக்டரையும் நீங்கள் அப்படி அது குற்றவாளிகளாக ஆக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு நோயாளி நோயாளியைத்தான் எல்லா மருத்துவரும் பார்க்குறது, இது வரை நமக்கு வேட்டியவர் வேண்டாதவன் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடியது உண்மையாக இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்கள் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா பவர் இருக்குது. மனிதன் ஒரு உயிர் என்பது போனாலும் வராது சார், யாருக்குமே. நீங்கள் போட்டு அழுத்துற அழுத்தில் ஒரு கால் வந்து அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சு, மாசி ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ப்ரோக் பண்ணி பண்ணி வந்துருச்சு சார், போயிடுச்சுன்னு வச்சு, உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவருடைய மனைவிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு யாருமே பதில் சொல்கிறது, அந்த உயிர் திரும்பி வராதுங்க. பௌத்தமில் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள், இஎஸ்ஐ மருத்துவமனை இயக்குனர், கவிஞர், எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர். மருத்துவம் மற்றும் இலக்கியம் தொடர்பாக பல நூல்களை எழுதியுள்ளார். டாக்டருடன் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து உங்கள் பேர் ரொம்ப பிரபலமாக இருக்கு, வந்து குறிப்பாக வந்து அந்த இவர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து மூன்று அடைப்பு இருக்குது, அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி இஎஸ்ஐ டாக்டர்கள் வந்து சான்றிதழ் கொடுத்ததில் நீங்கள் பின்னாடி இருக்கீங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. முதல்ல இது வந்து திரிக்கப்பட்ட, அதாவது 100% திரிக்கப்பட்ட, முற்றிலும் ஒரு பொய்யான ஒன்று. நான் வந்து இந்த இஎஸ்ஐ டிஎம்எஸ், அதாவது டைரக்டர் மெடிக்கல் சர்வீஸ், இஎஸ்ஐ எஸ் ஸ்டேட், இஎஸ்ஐ ஸ்கீம் தமிழ்நாடு, இஎஸ்ஐ சிங்கிறது கார்பரேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளது. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு அவருடைய இருதய நாளத்தில் மூன்று இடங்களில் அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல ஓமந்துரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் அவர் வந்து சேர்ந்தது, அங்கே தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல், அதாவது இன்வெஸ்டிவ் ப்ரொசீஜர் ஆன்ஜியோகிராம் பண்ணால் தான் இவங்க சொல்கிற அந்த அடைப்பை கண்டுபிடிக்க முடியும். அது அங்கே பண்ணாங்களா பண்ணால் அதை பற்றி எதுவும் நமக்கு எதுவுமே தெரியாது. அடுத்ததாக இவங்க வந்து அந்த அமலாக்கத்துறையை அவங்க வந்து சொல்லி கேட்டிருக்காங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டாக்டர்ஸ் வரணும், எய்ம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க போல தெரியுது. நான் வந்து இப்போ இதில் பார்த்தது தான், வீடியோ வந்து டிவி சேனல் நிறைய வந்தப்போ இல்லை போடுச்சில் அதில் பார்த்தது தான், எய்ம்ஸ்லேருந்து ஒரு குழு வருது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இஎஸ்ஐலேருந்து மருத்துவர்கள் குழு வருது அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ கூட என்ன சொல்லாங்க, இஎஸ்ஐலேருந்து போகிறாங்க, இஎஸ்ஐலேருந்து போகிறாங்கன்னா என்னோட தொடர்புடைய மருத்துவமனைகள்னு பார்த்தா அயனாவரம் தான், சென்னையில் உள்ள பெரிய மருத்துவமனை அயனாவரம் தான், அங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யாருமே கிடையாது. இப்போ ஜென்ரல் சர்ஜன் எம்எஸ் இருக்கான், எம்டி ஜென்ரல் மெடிசன் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, ஓஜிஷியன் இருக்காங்க, அனஸ்தெட்டிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்கிறது இப்போ கார்டியாலஜிஸ்ட்டு, யூரோலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு, நியூரோ அப்படி இப்போ அப்படி இருக்காது. அப்படி பார்க்கும்போது அது எந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இல்லாத ஒரு மருத்துவமனை. ஸோ அங்கேருந்து வந்து நான் மருத்துவர்கள் அனுப்ப முடியாது. கேகே நகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து தான் போயிருக்கணும், ஏன்னா வேறு இடமே கிடையாது. இங்கே திருநெல்வேலியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அங்கேருந்து வந்திருக்க முடியாது. இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது வந்து பார்ஷியலி எங்கே கண்ட்ரோல், பார்ஷியலி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அங்கேருந்து வர வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே கேகே நகர்லேருந்து கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் போயிருக்கணும். அவங்க முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அங்கே இருக்கிற டீன் வந்து நார்த் இந்தியன், அவர் பீகார் நினைக்கிறவர், உத்தரப்பிரதேச இங்கேருந்து வந்திருக்காரு, இப்போ வந்து ஒரு வருஷம் மேலே ஆச்சு. அவருடைய கண்ட்ரோல் எங்கே கூடியது அந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட். அப்போ யார் போனாங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது, எத்தனை பேர் போனாங்க அதுவும் தெரியாது, என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுவும் தெரியாது. அப்போ வந்து சில மீடியாவில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வழங்கியது யார் தெரியுமா, மு க ஸ்டாலினுடைய மனைவியான துர்காதி ஸ்டாலினுடைய சொந்த சகோதரர். உற்றான் பாரியா, என்ன உருட்ட உருட்டானது பாரியா, இதுலேருந்து தெரியுது பாரியா அப்படின்னு என்னுடைய ஃபோட்டோவையும் எங்கள் அக்காவுடைய ஃபோட்டோவையும் எடுத்து போட்டு போடும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆகவே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு செய்தி, அதை முற்றிலும் யாரும் நம்ப வேண்டாம். என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கார்டியாலஜிஸ்டே கிடையாது, நான் அனுப்பவே இல்லை, என்னிடத்தில் கேட்கணும்ல. இப்போ வந்து ஒரு டீம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்கள்கிட்ட வந்து எழுத்துப்பூர்வமாக கேட்கணும், சார் உங்கள்கிட்ட இருக்க டாக்டர்ஸ் அனுப்புங்க, அப்படி மெயிலாச்சு அனுப்பணும், எங்கள் ஆஃபீஸ்க்கு மெயில் வந்துருக்கணும், இல்லை ஃபோன் தகவல் வந்துருக்கணும், எதுவுமே வரலை. இப்போ என்னை யாரும் தொடர்பு கொள்ளவும் இல்லை,
எனக்கு அது சம்மந்தமே கிடையாது, முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒன்றை எப்படி வந்து அதை முழுக்க முழுக்க நம்புகிற மாதிரி அந்த ஊடகங்கள் திரிக்குதுனாக்கா, அதை பார்த்தா லட்சக்கணக்கான பேர் மக்கள் பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததுனால எனக்கு வந்து ஈவினிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டிப்ரெஷன் போக வரும்ல எல்லாருக்கும் வரும்ல. உடனே நான் வந்து உடனே கடுமையாக என்னுடைய முகநூலில் லைவில் ஒரு 5 நிமிஷம் நேரடியாக போட்டேன். அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்ததுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. அந்த வழக்கமாக நீங்கள் அப்படி கிடையாது, ரொம்ப அமைதியான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். இவ்வளவுக்குள்ள உங்களை கோபப்படுத்தின விஷயம் என்ன? உள்ளபடி நான் நீங்கள் சொன்னபடி நான் ஒரு ஆன்மீகவாதி தாங்க. சித்தருடைய மரபு வள்ளலாருடைய அருட்பா, அன்றே அந்த நாவியும் உடமையும் உடலும் எல்லாம் குன்றே அணையா என்னை கொண்ட போதே கொண்டிலேயோ இன்றொரு இடையூறு எனக்கு உண்டோ எந்தோன் முக்கன் எம்மானை நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே என்கிற திருவாசத்தை படித்தவனும். அந்த திருவாசத்துடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நல்லது செய்தாலும் தவறு செய்தாலும் அதற்கு நான் காரணம் அல்ல, என்னை ஏக்குகின்ற சிவபெருமானை நீ என்று எல்லா சிவத்தின் மீது அதை போடுகிறார். நான் நல்லது செஞ்சாலும் தீது செஞ்சாலும் என்னோடு உள்ளே இருந்து ஏற்கக்கூடிய சிவன். அப்படிப்பட்ட திருவாசகத்தெல்லாம் படித்த நான் டெம்ட் ஆகிட்டேன். ஒரு பாரி கோபம் வந்துச்சுன்னா ரௌத்ரம் பழகுன்னு சொல்லுவார் யார், பாரதியார். சில விஷயத்துக்கு கோபப்பட்டு தான் ஆகணும். 400,000 பேர் பார்த்துட்டாங்க, நம்ம எந்த ரியாக்ஷனும் இதுக்கு தராமல் இருந்தோம்னா, ஓஹோ ஒரு கால் டாக்டர் ராஜமூர்த்தி இந்த மாதிரி தொடர்புடைய குடும்பம் என்பதால் அவருக்கு சாதகமாக இப்படி செய்திருக்கலாமோ என்று என்னுடைய நெருங்கிய நண்பர்களும் என்ன கூடும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கடுமையாக சொல்லிட்டேன். என்ன சொன்னா கடைசியில் தான் நீ வந்து ஒருத்தனுக்கு போகிறது இருந்தால் இது வந்து நீ நிரூபித்து காட்டினேன். அப்படி சொன்னதுனால தான் அதை தலைப்பாக வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனலில் ஆவேசமாக பேசியிருக்கேன். நான் வந்து நான் சொன்னதுங்க தப்புங்க, முழுக்க முழுக்க இதை யாரும் நம்ப மாட்டான், ரொம்ப சாஃப்டாக சொன்னேன், இந்த உலகம் பார்க்காது போல் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு யூடியூப் சேனலில் எது பாப்புலர் ஆகுது, யாரோ ஒருத்தவங்க ஆடுறாங்க, ஒரு அம்மா ஆடுது பாடுது, ஒரு கொஞ்சம் விரசமாக இருக்குது, அல்லது காமத்தோடு தொடர்புடைய அல்லது கொலை இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அல்லது அக்கப்போரு, இதுதான் அதிகமாக மக்கள் பார்க்குறாங்க. அந்த விரக்தியில் தான் நான் கொஞ்சம் கடுமையாக அதை சொல்ல வேண்டிய சூழல் வந்துச்சு. நான் சொன்னது உண்மை என்ற காரணத்தினால் என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அந்த பலத்தினால் நீ அதை தீவிரமாக சொல்லிட்டேன். விசாரணை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு நியாயமாக போனால் நான் தாங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். சரிங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் போலீஸில், அதை யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. ஏன்னா முழுக்க முழுக்க தவறான ஒரு செய்தி இப்படி பரப்பி விட்டதுனால நீங்கள் டெஃபமேஷன்ஸ் விட்டது மாநிலத்தை வழக்கு போடலான்னு சொல்கிறாங்க. அது ஒருத்தர் ரெண்டு பேர் போட முடியாது, எப்படி சாட்டை முருகன் உட்பட ஏகப்பட்ட பேர் அணிங்க போட்டுருக்காங்க. 100 பிஜேபிக்காரர் பேர் சொல்ல முடியாது, ஏகப்பட்ட சேனல் அதை எடுத்து போட்டுறாங்க. அப்போது ஏதோ ஒரு வன்மம், அவர் மேலே உள்ள வன்மத்தை ஏன் என்கிட்ட அப்பாவியான என் மீது காட்டக்கூடாது அல்லவா, அதனால் ஏற்பட்ட விரக்தி தான் அது கோபமாக மாறியது. நீங்கள் ஒர்க் பண்ணுற சொல்கிற அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது, இதுவும் மத்திய அரசு கண்ட்ரோலில் வர்றது தானே? ஆமாங்க, மெடிக்கல் காலேஜ் வந்து பியூராக அவங்க கண்ட்ரோலில் வருங்க. அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று போட்டுருவாங்க. இப்போ அது ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டாங்க, இங்கே வந்து அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இஎஸ்ஐசியோட ரீஜனல் டைரக்டர் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோல் செலவு வரும். இப்போ வந்து எங்கள் டிஸ்பென்சரி எங்களுக்கு 239 டிஸ்பென்சரி எங்களுடைய கண்ட்ரோல், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐஎஸ்ஸோடைய கண்ட்ரோல். ஒரு 7 மருத்துவமனைகள், மதுரை, திருச்சி, வெல்லூர், சேலம், ஓசூர், இந்த அயனாவரம், சிவகாசி, இந்த 7 மருத்துவமனைகள் எங்களுடைய கண்ட்ரோல் வரும், இஎஸ்ஐஎஸ் தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோல் வரும். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது பாருங்கள், அது புதுசாக ஒரு இடம் பார்க்குறது, பில்டிங் ரெண்ட்டுக்கு பிடிக்கிறது, இது எல்லாமே இஎஸ்ஐசி மத்திய சர்க்கார் அவங்க ரீஜனல் டைரக்டர் மூலமாக தான் அவங்க தான் செய்கிறது. எங்களுக்கு மேன் பவர் தான் சம்பளம் கொடுக்கறது. இப்போ இது நாங்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய ஊழியர்கள் தான், எங்களுடைய ஊழியர்கள் தான் அங்கே பணியாற்றி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐஎஸ் வந்து தமிழ்நாட்டில் வரும். பட் இஎஸ்ஐஎஸ் அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து ஒன்ஸ் அவங்க அண்டர்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் அவங்களுடைய கண்ட்ரோல் போயிடும். இப்போ வந்து கேகே நகரில் ஃபுல்லாக கார்பரேஷனுடைய கண்ட்ரோல், அது ஆரம்பத்துலேயே நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கார்பரேஷன் சிம்பிள்ஸ்னு அவங்களே எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி வந்து வாங்கி கொடுக்குறது, சம்பளம் எல்லாமே அவங்க கொடுத்துறாங்க. செந்தில் பாலாஜி வரத்தில் வந்து அந்த சோதனைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக இருந்தார், வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தார், திடீர்னு அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு 3 அடைப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, வைபா சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக பேசுகிறாங்க. அப்படி ஒரு டாக்டராக நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? டாக்டர் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சார் இது வந்து திடீர்னு அது ஏற்பட்டது இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், இதற்கு மேலே இது 2015 போட்ட கேஸுன்னு சொல்கிறாங்க. இடையிடையிலே அவருக்கு வந்து இது மாதிரி அமலாக்கத்துறையிலிருந்து இது பண்ணியிருக்காங்க, விளக்கம் கேட்டதாகவும் இவர் சரியான பதிலை தரவில்லை என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த சர்ச்சிங்கிறவங்களை ஐடி இன்கம் டேக்ஸ் ப்ளஸ் இடி ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்களில் 20 நாட்களுக்கு மேலாக
அதை நீங்கள் தான் பார்த்தீங்க, செய்தித்தாள்ல ஊடகங்கள்லாம் பார்த்தீங்க, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய சொந்தக்காரங்க வீடு, அவருடைய நண்பர்கள் வீடு, தொழில் ரீதியாக அவருக்கு தொடர்பு இருந்த இடங்கள், எல்லா இடங்களிலும் சர்ச் பண்ணப்பே அவருக்கு மென்டல் டென்ஷன் வந்திருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து நைட்டில் தூங்க முடியாது, ஏன்னா அவர் என்ன சிக்கலில் இருக்கார் அது நமக்கு தெரியாது, அது அவர் தனிப்பட்ட பிரச்சனை. பட் ஆனால் அவரை தோண்டி துருக ஆரம்பித்தோன்னா எல்லா மனுஷனுக்கும் எங்கே என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு 20 நாட்களுக்கு மேலாகவே கட்டமைக்கப்பட்டதுனால ஏற்கனவே அவருக்கு சில ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் தம்பிக்கே வந்து பைபாஸ் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்போ இது இன்ஹெரிட்டட் டிசீஸ் தான், பாரம்பரியமாக வந்து நம்முடைய அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ மாரடைப்பு வந்திருந்தால் நமக்கு ஒருக்கிற வாய்ப்புகள் அதிகம். இது வந்து பரம்பரையோடு தொடர்புடைய ஒரு நோய் தான் இருதய நோய். அப்போ செந்தில் பாலாஜியுடைய முன்னோர்கள் யாருக்கா இருந்திருக்கலாம். ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருந்த சில பிரச்சனைகள் அக்ரேவேட் ஆகிருக்கும், கொஞ்சம் சிவியாரிட்டி அதிகமாக போயிருக்கும். ஓவர் ஸ்ட்ரெஸ் மெயின் காரணம், மன அழுத்தம் தான் இதய நோய்களுக்கு முக்கிய காரணம். மன அழுத்தம் அதிகமாக இருந்து எப்பொழுதும் ஒரு மனம் டென்ஷன், ஒரு பீதி, ஒரு இதிலே இருந்தோம்னா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த இது வந்து எத்தனை அளவுக்கு சார் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நிச்சயமாக ஹார்ட்டு பாதிக்கப்படும். அந்த எதையும் தாங்கக்கூடிய இதயம் வந்து ஒரு சில பேர் கலைஞர்களாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது செந்தில் பாலாஜி போல ஆள் இருக்குமோ நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இயற்கையாகவே அந்த தரப்பட்ட தொடர்ந்து 20-25 நாட்களுக்கு மேலாக தரப்பட்ட மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரே நாளில் வந்து 18 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணதாக கேள்விப்பட்டேன். காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாக்கிங் போகும்போது ஒரு ட்ராக் ஷூட் போட்டுட்டு போனார் இல்லையா, போட்டு போகிறாரு, கருப்பு கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு போகிறார் இல்லையா. காலையில் வாக்கிங் போகும்போது 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்காங்க. ஸோ அப்போவே அந்த ட்ரெஸ்ஸோடு உள்ளே போகிறாரு. திரும்பி 7 மார்னிங் நான் பார்க்குறேன், காலையில் எழுந்து டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன், அந்த டிஷர்ட்டோடைய அந்த ஜீப்பில் படுத்துருக்கிறாரு, உதைக்கிறாரு, அந்த அந்த சீலான பார்க்குறேன், அதே டிஷர்ட் அப்போ காலையிலேருந்து அந்த 12 மணி வரை 3 மணி விடிய காத்தால் வர அவரை வந்து ட்ரெஸ் கூட மாற்றி விடல, அந்த அதிலே உயிரிலாம் போயிட்டு அதெல்லாம் காமிச்சாங்க. அப்போ வந்து ஒரு தொடர்ந்து ஒரு கேள்வியை பல விதமாக திருப்பி கேட்பாங்க, என்ன ஈடிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக போட்டு காய்ச்சி சொல்லு 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 சொல்லுன்னு போட்டு அவங்க போட்டு நெருக்கடியை தந்ததுனால நிச்சயமாக அந்த இது வந்திருக்கலாம். அது இப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னொன்று விஷயங்க, எல்லா மருத்துவர்களும் எப்படிங்க போய் சொல்லுவாங்க, ஒரு டீமாக தான் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, அந்த 4 பேர் ஹெச்ஓடி ஒருத்தர் இருப்பார், 2வது டிபார்ட்மெண்ட் காலியாக அவருடைய ஒப்பீனியன் கேட்பாங்க, அவரும் ஒன்று தரானாக்கா டீன் இருக்காங்க, டீன் கண்ட்ரோல் இருக்குது, டீனு கேட்கணும், இப்போ டீன் யாருடைய கண்ட்ரோல் இருக்கா, டிஎம்இ டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்காங்க. அப்போ ஓமந்துடுவரா மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா டிஎம்இ இருக்காங்க, அங்கே இருக்கிற டீன் இருக்காங்க, அங்கே ஹெச்ஓடி இருக்காங்க, அப்புறம் அவ்வளோ கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. இப்போ எல்லோரும் தவறு செய்வாங்களா, சரி இவங்கள் செஞ்சாலும் வரக்கூடிய ஏஎஸ்சி மருத்துவமனை குழு அவங்களும் அப்படி தவறு செய்வாங்களா, அப்போ எல்லா டாக்டரையும் நீங்கள் எப்படி அது குற்றவாளிகளாக ஆக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தீவிர விசாரணை வச்சுட்டு போங்க, நீங்கள் கேட்குறீங்களே ஜேம்ஸ்லேருந்து வர சொல்லுங்கள், வந்து வர பார்க்க சொல்லாங்க, அதை நீங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாமே. இதில் எதுக்கு அப்பாவே எண்ணெயை போட்டு சம்மந்தமே இல்லாமல் எண்ணெயை போட்டு இதில் உருட்டணும், ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து இப்போ அந்த பொசிஷன் நிறையமாக செஞ்சாச்சு இஎஸ்சி இருக்கிற காரணத்தினால. ஸோ இவரு இங்கே இருக்கிறதுனால இவர் ஏதோ தோண்டி விட்டு இப்படி கொடுறா அப்படின்னு சொன்ன மாதிரி திரிக்கிறார்கள். அதுதான் கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒமந்துரா டாக்டர் பார்த்துருக்காங்க, அப்போலோ டாக்டர் பார்த்துருக்காங்க, இஎஸ்ஐ டாக்டர் இத்தனை டாக்டர்கள் பார்த்து அதை உறுதிப்படுத்தின பிறகும் இன்னைக்கு அமலாத்துக்கு துறை கொண்டு கிட்டத்தட்ட அதை நம்ப மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து இது ஒரு டாக்டரை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நோய் வந்து இதய நோய் இருதய நோய்ங்கிறாங்க. செந்தில் பாலாஜி எங்கேயும் போயிட மாட்டாரு, எப்படியும் வந்து இது டைம் இருக்கு, அவருக்கு 40 வயசு ஆகுது. இதனுடைய உண்மை நிலவரத்தை அறிவதற்கு நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க நீதிமன்றத்தின் வாயிலாக ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ்ல இருந்து ஒட்டியுமா வர சொல்லுங்க. ஏன்னா டாக்டர்கள் வந்து வக்கீல் மருத்துவர்கள் இவங்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, அவங்க மனசாட்சி இப்படி தான் வேலை செய்வாங்க. ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஃபேவரபுளாக செய்யணும்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ ஒரு நோயாளியாகத்தான் எல்லா மருத்துவரும் பார்ப்பறை தவிர இவங்க நமக்கு வேண்டியவர் வேண்டாதான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடியது உண்மையாக இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்கள் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லா பவர் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்கள் நினச்சா எல்லாம் பண்ணலாம். இப்போ காவேரி மருத்துவமனையில் இருக்காங்கனாக்கா அங்கே உள்ள டாக்டரும் இப்போ தவறு செய்கிறாங்களோ? வியாதி இல்லாத ஒருவரை கொண்டு வந்து வைத்து கொண்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது உண்மைத்தன்மையை அவர்கள் ஆராய வேண்டும். இதற்காக சும்மா ஊடகங்கள் அப்படி இப்படின்னு போடுறதை விட நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஏதோ விசாரணை இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் என்ன சொல்ல போகிறாங்களோ அதுபடி நடக்கட்டும், நீதியின் வழி நடக்கட்டும். அதே நேரத்தில் அவர் இருக்கக்கூடிய நோய் உண்மையா உண்மை அல்லையா அப்படிங்கிறத யாராலும் இப்போ உறுதிட்டு சொல்ல முடியாது. நான் அதை பார்க்கல, அது கேஸ் நான் பார்க்கல, அதனால என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, இப்படி இருக்கலாம் அப்படி தான் நான் சொல்றேன். நாளைக்கு வந்து அவருக்கு பைபாஸ் சர்ஜரி அமைச்சர் சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில் ஒரு பேஷண்ட்டை வந்து விசாரணைக்கு உட்படுத்துறது அவருக்கு என்ன விதமான ஒரு அழுத்தங்களோ? சார், அது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக அவருக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை. நிச்சயமாக உடல் ஓய்வு, மன ஓய்வு மிக மிக அவசியம். குறைந்தபட்சம் 3 வாரங்கள் எனக்கு தெரிந்து ஆப்ரேஷன் செய்து முடித்தவுடன், அது சாதாரண நோயாளிகளுக்கே அது தேவை. அது இதயத்திலே கை வைத்து ஆப்ரேஷன் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த நோயாளி அதற்கப்புறம் எந்த பதட்டம் இல்லாமல் அவங்களுடைய இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கணும், இயல்பாக இருக்க வேண்டும். அவருடைய இதய துடிப்பு, நாடி துடிப்பு இயல்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான மன அழுத்தமும் கவலையும் இருக்கவே கூடாது. அப்போ அவருக்கு குறைந்தபட்சம் என்னை பொறுத்தவரை 1 மாதம் தெரிந்து வீடு போயிடப்படுறாரு, அவர் வெளிநாடு போயிட போகிறாரா? பாஸ்போர்ட்டுலாம் அவங்க நீங்கள் நினச்சா இது பண்ணிடலாமே, தடுத்து இல்லாமல். அதனால் அவர் 1 மாதம் அவர் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் அழைச்சிட்டு போய் விசாரிக்கணுமோ அது நீங்கள் முடிவெடுங்க, அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளுங்க. அது ஓய்வு என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. மனிதாபிமான அடிப்படையில் மனிதன் ஒரு உயிர் என்பது போனால் வராது சார். யாருக்குமே நீங்கள் போட்டு அழுத்துற அழுத்தில் ஒரு கால் வந்து அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, மாசி ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ப்ரோக் பண்ணி வந்துருச்சு சார், போயிடுச்சுன்னு வச்சு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவருடைய மனைவிக்கு அவருடைய குழந்தைகளுக்கு யாருன்னு பதில் சொல்கிறது? அந்த உயிர் திரும்பி வராதுங்க. ஆகவே வந்து ஓய்வு கொடுத்து விட்டு சர்ஜரி முடிந்த பிறகு விசாரிக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு மருத்துவராக நான் சொல்லுவேன். பேசிக்கலாம், நான் டாக்டருக்கு தான் நான் சொல்லுவேன். முதல்வருமே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கிறாரு, அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் அவரை எவ்வளோ சிரமப்படுத்திருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. அவரை விசாரணைக்கு உட்படுத்தினவங்க நீங்கள் சொன்னீங்க, ஒரு 18 மணி நேரம் தொடர்ந்து விசாரணைக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து மனித உரிமை ஆணையத்தில் கூட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான் நினைக்கிறான். மனித உரிமைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபரை வந்து தொடர்ந்து 6 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்கார வச்சு திரும்ப கேட்டதையே கேட்டுட்ருக்கும்போது மன அழுத்தம் வரும். ஆனால் அவருக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கேப் கொடுக்கணும், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், ரிலீஃப் போடணும். அவருக்கு இயற்கை உபாதைகள் இருக்கும், டாய்லெட் போகிறேன்னா அனுமதிக்கணும், அது 2 பாத்ரூமோ 1 பாத்ரூமோ எதுவோ கொஞ்ச நேரம் ஓய்வு தேவை. அவர் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கிறதுக்கு கொடுக்கணும். அப்போ மைண்ட் இல்லாமல் ஒரே இப்போ இந்த அறையிலே நீங்கள் ஆனால் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு முடியும்? இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறது வேறு. என்னை ஒரு குற்றவாளி என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் என்கிட்ட திரும்பி என்னை குற்றவாளியாகவே ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரும்பி பக்கத்தில் உள்ள எல்லா பாதுகாப்போடு நீங்கள் ஒரு தொடர்ந்து கேள்வி கட்டிட்டு தேல் கொட்டிகிட்டே இருக்குமாறு கொட்டை நமக்கு என்ன ஆகும், பிரச்சனை வரும். அதேமாரி தான் அவருக்கு அந்த பிரச்சனை, அந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பாரோன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவர் ஒரு மாநிலத்துடைய அமைச்சராக இருக்கிறார், ஒரு முக்கிய துறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார். நீங்கள் வந்து அவர் மேல் சந்தேகப்பட்டால் அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் தண்டனை கொடுத்து விட்டு போவாங்க. அவர் தான் சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் வந்து மனிதாயமான அடிப்படையில் இதை நீங்கள் அணுக வேண்டுமே தவிர ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை செய்கிறது என்பது ஏற்புடையதல்ல. நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது? நான் அவரை 2 முறை பார்த்துருக்கேங்க. அவர் அவ்வளோதான், ரொம்ப அதிகமான நமக்கு நட்பு கிடையாது, ரொம்ப தொடர்பு கிடையாது. அக்கா வீட்டுக்கு போகும்போது அங்கே முதல் வீட்டை போகும்போது பார்த்துருக்குறேன் நான். ஹலோ ஹலோ அப்படி தான் தவிர எனக்கு நெருங்கிய தொடர்பு அப்படியே பார்த்துருக்கேன், சந்திச்சிருக்கேன். அவருடைய தம்பியும் நட்புங்க முறையில் சந்திச்சிருக்கேன். சமீபத்தில் எங்களுடைய சிஸ்டர் ஓன் சிஸ்டர் இருந்தாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது. அப்போ அந்த டெத்துக்கெலாம் அவர் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்லாம் இருந்து அதை பார்த்தாங்கண்ணே. அதெல்லாம் வேற ஒன்று நிறைய பழக்கம்லாம் எதுவும் கிடையாது, தொடர்பு கிடையாது. ஜஸ்ட் லைக் தெரியும் அவருக்கு. செந்தில் பாலாஜிக்கு வந்து இந்த அடைப்பு இருக்கு, அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி இத்தனை டாக்டர்கள் சொல்லியும் அமலாக்கத்துறை வந்து உயர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து இதுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து இது வந்து மருத்துவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. வந்து இப்போ மருத்துவர்கள் சங்கம் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கும் சார்? நிச்சயமாக. ஏன்னா இந்த பிஜேபியுடைய சென்னையில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள ஒரு மகளிர், ஒரு பெண் பேர் மறந்து போச்சு. அவங்க வந்து அவங்களுடைய ட்விட்டரில் போடுறாங்க, இந்த மாதிரி வக்காலத்து வாங்கக்கூடிய அந்த மருத்துவர்களை உள்ளத்துக்கு போட்டு அடிக்கணும், நெஞ்சு வலி குஞ்சு வலி அப்படி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அப்படி தான், குஞ்சு வலி என்று சொல்லிக்கொள்ள பொய் சொல்லக்கூடிய அந்த மருத்துவர்களை தூக்கி உள்ளே போடணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அந்த மருத்துவர்களை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள் பாருங்கள். மருத்துவங்கள் எவ்வளோ ஒரு புனிதமான தொழில், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போது உள்ளபடியே இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எல்லாம் வந்து ரொம்ப மருத்துவர்களுடைய சுயமரியாதையில் அவர்களுடைய மதிப்பில் அந்த மரியாதையில் கை வைக்கும்போது ரியாக்ஷன் பண்ணலாம். அந்தளவுக்கு இன்னும் போகலைன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பிட்டு மருத்துவர்கள் தான் அது தவறு செய்தார்கள் என்று எல்லோரும் குற்றச்சாட்டுகள் செய்யும் போது நிச்சயமாக வருவார்கள். அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன், கார்டியாலஜிஸ்ட் தனியாக அசோசியேஷன் இருக்குது, அவங்க வருவாங்க. டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அவங்க வருவாங்க. கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் தனியாக இருக்குது, அவங்க வருவாங்க. செய்யலாம், தப்பு இல்லை. இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு கேஸ் வந்து, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய கேஸ் வந்து இப்போ திடீர்னு அவசரமாக எடுத்து இதை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு
ஸோ நான் வந்து அரசியல் சார்ந்தவங்களெல்லாம் அப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் நான் நினைக்கிறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, அடுத்து வருது இல்லையா, 2024 பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. நான் கேள்விப்பட்டவரையும் செந்தில் பாலாஜிக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது, மேற்கு கொங்கு மண்டலம்னு சொல்கிறாங்களே, அங்கே வந்து செந்தில் பாலாஜி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு தான் அந்த கரூர், இந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியா கொஞ்சம் பலம் பெற்றிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஸோ இந்த மனிதன் மீது ஒரு கையை வைத்து விட்டால், இவரை ஒடுக்கி விட்டால், அல்லது இவர் மீது குற்றச்சாட்டி உள்ளே தள்ளிவிட்டால், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர்கள் நினைத்தபடி ஏதாவது அந்த சீட்டு பாஜக வெல்லலாம், அப்படி கூட இருக்கலாம், அப்படி தான் நான் யூகிக்க முடியுது. தேர்தல் நெருங்கடை இருக்க, இது இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் மத்திய சர்க்கார் வந்து அவங்க நினைச்சாங்கன்னாக்கா அவர்களுடைய பிஜேபியை வலுப்படுத்துவதற்கு எந்த வகையிலும் உருட்டலாம் விரட்டலாம் என்பது, ஏன்னா இடிங்கிறது அவங்க கையில் இருக்குது, சிபிஐ அவர்கள் கண்ட்ரோல் இருக்குது, ஐடி கூட அவர்கள் கண்ட்ரோல் இருக்குது, இதையெல்லாம் வைத்து பல்முனை தாக்குதல் நடத்தலாம். அப்போ வந்து நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து, நான் ஒரு சாதாரண பொது மனிதனாக சொல்கிறேன், சாதாரண ஒரு வாக்காக சொல்கிறேன், பிஜேபி கூட அலையன்ஸ் வைத்துக் கொள்வது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம தமிழக முதல்வர் அறிக்கை விட்டார்னா அவன் எல்லாமே சால்வ் ஆகிடுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இல்லையா. இப்போ என்ன இப்போ அப்படி எதிரிக்கு அப்படி தானே பார்க்குறாங்க, நீ வரல, அவன் வராங்கும்போது ஒன்று நான் வீக்கெண்ட் பண்ணும்போது எந்த விதத்துலையாவது உங்களை நான் வந்து குற்றவாளியாக மக்கள்கிட்ட காமிக்கணும், நிரூபிக்கணும், அதற்கான அஸ்திரங்கள் சொல்லுவாங்களே, பல விதமான அஸ்திரங்கள் எடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விதமான அஸ்திரம் எடுக்குது, அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கிறாங்க, ஐடி மூலமாக எடுக்கிறாங்க, அப்படி தான் எனக்கு தோணுகிறது. எலெக்ஷனை முன்னிட்டு நடத்த விடுவது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே விட்டுடலாம், அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் சூட அப்படியே விட்டுருவாங்க. இல்லை இவர்களுடைய சப்போர்ட் தேவைப்படும் போது சில நேரம் இவங்க ஒரு 25-30 சீட்டு வருது, அப்போது பிஜேபிக்கு அந்த 25-30 சீட்டு வேணும் அப்படின்னாக்கா கூட அவங்க அனுசரித்து கூட வரலாம், நடந்ததெல்லாம் மறந்து விடுங்கள், கைகோர்த்துக்கள், அரசியலில் கேட்டால் நாளைக்கு எதுவும் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் நான் சாதாரண ஒரு வாக்காளனாக சொல்கிறேன், கடந்த கால அனுபவங்களையும் சொல்கிறேன். கலைஞர் கூட பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருந்தாரு, பிஜேபி வாஜ்பாய் இருக்கும்போது குறைந்தபட்ச புரிந்துணர்வு ஒன்று போட்டுட்டாரு, போட்டுட்டு ஒரு 3-4 விஷயத்தை மதவாதத்தை எடுக்கக்கூடாது, ராமர் கோயில் பற்றி பேசக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டு இந்த இடஒதுக்கீட்டில் நாங்கள் செஞ்சுருவோம் இப்படிலாம் ஒரு ஒரு மினிமம் அஜெண்டா வச்சுட்டு பிஜேபி கூட அலைன்ஸ் போட்டு கலைஞர் வந்து ஆட்சி நடத்துறாரு கூட்டணி ஆட்சி. இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா முழுக்க வந்து பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விவகாரம், விவகாரத்தில் திடீர்னு உங்கள் பேர் உள்ள இழுக்கப்பட்டதை உங்களோட அக்கா துர்கா ஸ்டாலின் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அங்கே இல்லை, அவங்க இப்போ வந்து பார்க்கல, இப்போ என்னுடைய திருமணம், பையனுக்கு திருமணம், என்னுடைய முதல் மகனுடைய திருமணம் வந்து ஜூலை 6 அண்ணன் அறிவாளத்தில் நடக்குது, தமிழக முதல்வர் தலைமையில் நடக்குது. நான் பத்திரிக்கை வைக்கக்கூடிய வேலையில் மும்மரமாக இருந்துகிட்ருக்கேன், நேற்றைக்கு தான் அந்த இதை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் நண்பர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. கேட்கறது கூட எனக்கு முடிச்சா நேரம் இல்லை, ஆஃபீஸில் எனக்கு ஒரு டைட்டான ஒர்க்கு, நிறையா டெலகிராம் வந்துகிட்டே இருக்கு, பதில் சொல்லிகிட்டே இருக்கணும், என்னை பார்க்குறதுக்கு பார்வையாளர் விளையாடுவாங்க, அவங்கள பார்த்து அனுப்பணும். அந்த நேரத்தில் அந்த பார்க்கும்போது டென்ஷன் ஆகிட்டேன். அக்கா வந்து இது திருவாரூரில் இப்போது கலைஞர் கோட்டை தரப்புலையா நேற்றே போயிட்டாங்க, இதுவரையும் அவங்க பேசலை, இப்போ கூட இந்த விழா அங்கே நடந்துட்டு கலைஞர் கோட்டை நடந்துட்டுருக்கு, நாளைக்கு தான் இதை பற்றி வந்து என்ன பேசக்கூடிய ஒரு சூழல் வரும் மாற்றிருப்பாங்க. இயல்பாகவே நான் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள், என் மீது குற்றச்சாட்டை தரும்போது நான் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதனால் துணிந்து எதையாக இருந்தாலும், ஏன்னா உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம துணிந்து சொல்லலாம், அதில் எந்த பயம் இருக்கக்கூடாது, நான் துணிந்து அதை வெளியில் சொல்லிட்டேன் அவ்வளோதான். அதெல்லாம் வந்து ஏன் தம்பி நீங்கள் டென்ஷன் ஆகிற, அக்கா அதான் சொல்லாப்புல, நீ எதுக்கு இதெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டுருக்கணும், இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக வேண்டியதான், எங்களை பற்றி தான் கூட 1000 போட்டுட்ருக்கான், நாங்களாம் அதுக்காக ஒன்னொன்றையும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாப்புல அக்காங்கிற முறையில் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போ, வேறு வழியே கிடையாது, நீமே வந்து எங்களுக்கு சொந்தக்காரம் இருக்கிறனால தம்பியாக இருக்கிறவங்கள அப்படி தான் போடுவாங்க நடந்துட்டு இருக்கு. இது இயற்கை. இப்ப இந்த ஊடகங்கள் இந்த ஜே ஊடகம் பார்த்த முதல்வர் வந்து பிரம்மாண்டமாக தன்னுடைய தந்தையாருக்கு வந்து இந்த கோட்டை திறக்கிறார், இங்கே சென்னையில் வந்து மழையில் வந்து தண்ணி தேங்கி நிற்குது, ஹோல் தலைமைச் செயலமே அங்கே இருக்குது, இந்த மாதிரி போடுறாங்கும்போது அவருக்கு இதை சமாளிக்கணும், அந்த விழாவையும் பார்க்கணும், கட்சிக்காரங்களையும் பார்க்கணும், உள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையும் பார்க்கணும், மக்களையும் கவனிக்கணும், அப்போ எவ்வளோ டென்ஷனில் ஒரு முதல்வர் இருப்பார், அவருக்கு வயசு 70 இல்லையா, அவர் வந்து கலைஞரிடம் கற்ற அந்த பாடம் தான் இன்றைக்கி எல்லாம் அவருக்கு கை கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு அது கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.